வகுப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பில் 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, நம்முடைய தமிழகத்திலே தொடர்ந்து போதைப் பொருட்கள் கடத்துவதற்கு அதிகப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவைகளை தடை செய்வதற்கு நம்முடைய தமிழக காவல்துறை அதிக முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிற சூழ்நிலையிலே, கடந்த நாளிலே மதுரை மாவட்டத்திலே அங்குள்ள வடகரை பகுதியிலே வாகன தணிக்கை சோதனையில் போலீசார் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது சந்தேகத்திற்கேதுவாக ஒரு இருசக்கர வாகனத்தில் 3 பேர் பயணித்து கொண்டிருந்த பொழுது அவர்களை கூப்பிட்டு விசாரித்த பொழுது அதிலே 2 பேர் போதை மாத்திரைகளை கடத்துவதும் ஆங்காங்கே விற்பனை செய்வதும் அதிக லாபத்தோடு கூட அதை விற்பனை செய்து அது நிமித்தமாக அவர்கள் பலரை தங்களுடைய கூட்டாளிகளாக வைத்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, மதுரை மாவட்டத்திலே உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த தமிழ் அழகன் என்று சொல்லப்படுகிற 19 வயதை நிரம்பிய ஒருவர், அவரோடு கூட 2 கூட்டாளிகள் இணைந்து போதை மாத்திரைகளை, அதாவது போதைப் பொருட்களான கஞ்சா போன்ற பொருட்கள் தடை செய்யப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே அதை விற்க முடியாத காரணத்தினாலே தற்போது போதை மாத்திரைகள், போதை மருந்துகள் இவைகளை வாங்கி அதிக லாபத்தோடு கூட மற்றவர்களுக்கு விற்று இருக்கிறார்கள். இவரோடு தொடர்பு கொண்ட மற்ற 2 பேரும் தப்பித்து போன சூழ்நிலையிலே இந்த போதை மாத்திரைகள் அதே மதுரை பகுதியை சேர்ந்த முரளி தாஜ் என்று சொல்பவரிடமிருந்து அது பெறப்பட்டு அவரிடமிருந்து பல 1000கணக்கான பேருக்கு அது விற்கப்பட்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 17,030 மாத்திரைகள் அவருக்கென்று அவரிடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவரை விசாரித்த பொழுது அவர் டிஃபார்ம் படுத்திருக்கிறார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. மட்டுமல்ல, அவர் மெடிக்கல் ஷாப் வைத்திருந்தபடியினாலே இந்த மாத்திரைகளை குறித்து நன்காக அறிந்திருந்தவராக மட்டுமல்ல, குறிப்பாக வாலிபர்களை குறிவைத்து இதை விற்பனை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, ஆகவே இப்படிப்பட்ட போதை மாத்திரைகளுக்கு தொடர்ந்து இளம் வாலிப பிள்ளைகள், அதே போல படிக்கின்ற மாணவ மாணவிகள் தொடர்ந்து அடிமைப்பட்டு தங்களுடைய படிப்பு, எதிர்காலம், தங்களுடைய வேலைவாய்ப்பு இவைகளை இழந்து வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து நடைபெறாதபடி நம்ம ஜெபிக்க வேண்டும். இவைகள் கண்டுபிடிக்கப்பட்டு முற்றிலும் தடை செய்யப்பட இதிலே மாட்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெளியே வருவதற்கு நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தமிழகத்திலே ஆண்டவரே தொடர்ந்து போதைப் பொருள் கடத்தலுக்கும் போதை பொருட்களை விற்பதற்கும் தடை செய்யப்பட்டிருக்கிற நிலையிலே அதற்கு கடுமையான நடவடிக்கைகளை எங்களுடைய காவல்துறை எடுத்து வந்திருக்கிற சூழ்நிலையிலே, மதுரை பட்டணத்திலே ஆண்டவரே ஆங்காங்கே ஆண்டவரே போதை மாத்திரைகள் விற்கப்படுவது அறியப்பட்டு ஆண்டவரே மதுரை மாநகர காவல்துறை எடுத்த நடவடிக்கையின் பேரிலே அப்பா 2 பேர் ஆண்டவரே கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டிருந்த நிலையிலே ஆண்டவரே அப்பா அவர்களோடு கூட தொடர்பு கொண்ட 1000 பேர் இருக்கிறார்கள் என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே குறிப்பிட்ட ஒரு வாலிபர் ஆண்டவரே 17,000 ஆண்டவரே போதை மாத்திரைகளை ஆண்டவரே வைத்திருந்தது ஆண்டவரே கண்டறியப்பட்டிருக்கிறதே சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வெளியே வருவதற்கு உதவி செய்திருக்கிறீங்க. இவர்களோடு தொடர்பில் உள்ள ஒவ்வொருவரும் கண்டறியப்படணும் ஆண்டவரே. அப்பா இந்த போதை பொருட்கள் யாருக்கெல்லாம் விற்கப்படுகிறதோ அதெல்லாம் கண்டறியப்பட்டு இனி வரும் நாட்களில் தடை செய்யப்பட யார் யாரெல்லாம் இந்த போதை மாத்திரைக்குள்ள அடிமைப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க ஆண்டவரே அவங்க எல்லாரும் கண்டுபிடிக்கப்பட்டு ஆண்டவரே முற்றிலும் ஆண்டவரே போதை மாத்திரைகள் இளம் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டு ஆண்டவரே தகப்பனே அவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க, அவருடைய எதிர்காலம் கல்வி, அவருடைய வேலைவாய்ப்பு பாதிக்கப்படாமல் இருக்க நீங்க இரக்கம் செஞ்சிருங்கப்பா ஆண்டவரே தகப்பனே. ஸ்தோத்ர ஆண்டவரே, ஆண்டவரே தகப்பனே லாபகரத்திற்காகவும் பணத்தை சம்பாதிக்கும் நோக்கத்தோடு கூட இளம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து போகிறதே ஆண்டவரே, எதிர்காலம் பாதிக்கப்படுகிறதே ஆண்டவரே. தகப்பனே எவ்வளவு பெரிய கனவோடு நோக்கத்தோடு பிள்ளைகளை படிக்க வைத்து ஆளாக்கி அவர்களை குறித்து ஒரு நல்ல திட்டத்தை ஆண்டவரே தகப்பனே பெற்றோரும் ஆண்டவரே நீங்களும் கூட வச்சிருக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையே சின்ன பின்னமாய் மாறி போகிறதே ஆண்டவரே. இந்த நிலை முற்றிலும் மாற்றப்பட வேண்டும். யார் யாரால் அந்த மோதை மாத்திரைகளுக்கு அடிமையா இருக்கிறாங்களோ அவங்களை எல்லா
அதிலிருந்து விடுவித்தருளுங்க ஆண்டவரே. இது முற்றிலுமே ஆண்டவரே எங்களுடைய தமிழக அரசாங்கத்தால் தடை செய்யப்பட நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து என்னோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சொல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.